हेलो फ्रेंड्स, वेलकम टू अक्कम पक्कम समैल। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாக்லேட் ஃபாண்டன் கேக் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறேன், அதனால எப்படி வருதுன்னு தெரியல. ஃபாண்டன் வாங்கி வச்சிருக்கேன் ரெடிமேடா. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன். முட்டையோட மஞ்சள் கலர் தனியாக, வெள்ளை கலர் தனியாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் பாலில் வந்து ஒரு கால் ஸ்பூன் காபி பவுடர் போட்டு கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. காபி பவுடர் அதிகமாக சேர்க்க வேண்டாம், அந்த ஒரு வாசத்துக்கு வேண்டி நான் இப்படி கலக்கி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எந்த டின்ல கேக் செய்ய போகிறோமோ அதில் பட்டரெல்லாம் தடவி பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா கூட நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டர் வச்சுருந்தா கூட போதும். என்ன இதில் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி நல்லா வரும் அந்த ஹேண்ட் பீட்டர்லேயும். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷமாக பீட் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த மஞ்சள் கதவு இருக்குதுல்ல, அதை சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் வந்து எசன்ஸ் சேர்க்க போவேன். இது வந்து பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸு. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அது, வெனிலா எசன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து 1/4 கப்பு சர்க்கரை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து எல்லாமே நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் குக்கரில் தான் செய்ய போவேன். ஒரு லேயர் உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போவே வச்சுருங்க, சரியாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணுறக்குள்ளே. அடுத்தது நம்ம மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா சளிச்சுக்கணும், அதனால இது இப்படி வச்சுருக்கேன். 1 கப் மாவு எடுத்துக்கோங்க, மைதா மாவு. ஒரு 2 ஸ்பூன் பக்கம் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிங்க. ஒரு ஸ்பூன் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கிங்க. இந்த பால் பவுடர் சேர்த்தும்போது கேக் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேக் வந்து
ஒயிட் சாக்லேட் ப்ரௌனின் ஒன்று கேக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கையும் நான் இதில் போடுறேன், அதையும் பாருங்கள். அந்த கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு, பால் பவுடர் சேர்த்துருந்தங்காட்டிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்திக்கிங்க, ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிங்க. இதெல்லாம் வந்து நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். ஒரு ரெண்டு தடவை நல்லா சலிச்சுக்குங்க, அப்போ ஈவனாக உங்களுக்கு இது கிடைக்கும். அதனால் நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மூணு தடவை நல்லா சலித்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு அரை கப் குக்கிங் ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாக வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிணையாமல் அப்படியே இப்படி சுற்றி விட்டு அப்படியே கலந்து விடுங்க. ரொம்ப அழுத்தி பிணையும் போது உங்களுக்கு கேக் வந்து இந்த ஸ்பான்ச் ஆட்டை வராது. அதனால இப்படி மெதுவாக இப்படி ஒரு பக்கமாக சுற்றி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படியே கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். இப்போ இந்த அளவுக்கு கலக்கியிருக்கேன். நம்ம முதலே பாலில் காஃபி பவுடர் கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் டம்ளர் பக்கம் சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் டின்ல இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம், கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹைலையும் வைக்க வேண்டாம், ஸ்லோவாகவும் வைக்க வேண்டாம். ஏன்னா ஸ்லோவாக வச்சிங்கன்னா சுற்றி எல்லாம் தீஞ்சு போயிடுது. அதனால வந்து ஃப்ளேம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 40 நிமிஷம் கழித்து பார்த்தேன், வேகாமல் இருந்துச்சு. இது மாதிரி பல்ஃபியாக வந்தங்காட்டிக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு வேகிறதுக்கு.
10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வெச்சிருக்கேன் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஆற விடலாம் குக்கர் விட்டு தனியா வெளியில எடுத்து வெச்சிருங்க அப்ப குக்கர் மூடி போடும்போது சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் கேஸ்கட் வெயிட் எல்லாம் போடாம வெச்சிருந்தேன் அத வந்து சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து இது வந்து குக்கர்ல இருந்து வெளியில எடுத்து வெச்சிரலாம் இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு நான் மேல் இருக்கிற பார்ட் மட்டும் இப்படி கட் பண்ணி தனியா எடுத்து வெச்சுக்கலாம் அடுத்து வந்து கீழே வந்து இது மாதிரி ஒரு கேக் போர்டு வெச்சிருக்கேன் அடியில கிரீம் வெச்சு இந்த கேக்கை வந்து பிளேஸ் பண்ணிருக்கேன் இப்போ இதுல வந்து கிரீம் அப்ளை பண்ணிரலாம் நம்ம இப்போ வந்து நம்ம கிரீம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து விப்பிங் கிரீம் பவுடர் வாங்கி வெச்சிருக்கேன் இந்த தடவை எப்பவுமே வந்து நானும் ஃப்ரெஷ் கிரீம் தான் சேர்த்துவேன் இப்போ இந்த லாக்டவுன் சமயத்தில் அது கிடைக்காதங்காட்டிக்கு நான் விப்பிங் கிரீம் பவுடர் ட்ரை பண்ண போகிறேன் இது வந்து வெனிலா ஃப்ளேவர் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் ஒரு முக்கால் கப்பு அந்த விப்பிங் கிரீம் பவுடர் சேர்த்துக்கிறேன் பால் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கட்டும் இந்த பால் சேர்த்து நம்ம இப்போ எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் பால் சேர்த்திருக்கேன் இதே மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பீட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதுலேயே ஸ்வீட் இருக்குது அதனால நம்ம ஒரு 2 ஸ்பூன் மட்டும் பவுடர் பண்ண சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம இப்போ பீட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க கீழே உழுகாத அளவுக்கு அவ்வளவு கெட்டியாக வந்துருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1/2 ஹவர் வச்சிடலாம் பிங்க் கிரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில் அதை வந்து நான் இப்படி பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து கேக் மேலே அப்ளை பண்ணிடலாம் பைப்பிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா கீழே சின்னதாக கட் பண்ணி விட்டுக்குங்க வந்து இது மாதிரி ஃபுல்லாக சைடில் மேலே எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி கிரீம் வந்து அப்ளை பண்ணி வச்சாச்சு இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த கேக் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அது செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஃபாண்டன்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு ஃபாண்டன்ட் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ரெட் கலர் சேர்த்த போகிறோம் இது வந்து ஜெல் கலர் இதில் சேர்த்திக்கிங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்குங்க இந்த ஃபாண்டன்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டு இது செய்யுங்க அப்போ தான் இது செய்ய முடியும் இது வந்து நல்லா இப்படி இழுத்துட்டு நல்லா பிணையணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் ஃபுட் கலர் தேவைன்னா கூட நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே கார்ன்ஃப்ளவர் தொட்டே நீங்கள் அப்படியே சப்பாத்தி மாதிரி நல்லா அகலமாக வெட்டிக்கணும் ஏன்னா கேக்கை வந்து நம்ம இந்த பாண்டட் வச்சு கவர் பண்ண போகிறோம்
நல்லா இது மாதிரி ஃபுல்லா பெருசா போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதில் சுகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நான் பதத்தி வச்சிருக்கேன். இந்த கட்டையிலேயே நம்ம வந்து இதை வந்து சுத்திக்கணும். அப்போ தான் இந்த கேக் மேலே போடும்போது கிளியாமல் ஈவனாக வரும். அதுக்கு வேண்டி நான் இப்படி சுத்துறேன். இப்போ இதை வந்து கேக் மேலே பிளேஸ் பண்ணிடலாம். இப்படியே வச்சு நம்ம இந்த கேக் மேலே இப்படியே இதை பிளேஸ் பண்ணலாம். கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க. இது இப்போ பாருங்க, இது வந்து இப்படியே சுற்றி விட்டு இந்த கேக் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி நம்ம இதை வந்து இப்படி கீழே மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்களா, கேக்கு மேலே இதை அப்படியே பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் எல்லாம் கார்ன்ஃப்ளவர் ஒட்டியிருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நான் லைட்டாக நெய் தடவி அப்படியே அதை எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது கொஞ்சோண்டு இப்படி இடம் விட்டு கட் பண்ணுங்க. இப்போ இந்த கட் பண்ணதெல்லாம் இடம் விட்டு கட் பண்ணதெல்லாம் அப்படியே இதில் சேவ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, நான் வந்து கார் தீம் பண்ண போகிறேன். அதாவது எங்கள் பொண்ணுக்கு தான் இப்போ பர்த்டே, பர்த்டேக்கு தான் இந்த கேக் செஞ்சிட்ருக்கேன். அவளுக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச மட்டும் இது மாதிரி ஃபாண்டன்ட்டில் செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கேக்கில் இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். லைட்டாக இது மேலே தண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. இது வந்து இதில் அப்படியே ஒட்டிக்கலாம். பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி கேக் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாண்டட் தான். அது கட்டர், அந்த பூ கட்டர் வச்சு இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கேக்கு வெட்டிடலாம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. சூப்பராக செமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.